சாத்தான் உனக்கு ஒரு பெரிதான ஒரு சவாலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டரு நாள் எல்லாரும் நினைத்தார்கள் அவர் அநியாயமான மனுஷன், அவர் பட்ட செய்த தப்பிதத்துக்கு நல்ல பலனடைகிறார் என்று சொல்லி. அவரை யாராலுமே அழிக்க முடியாது, அவரை யாராலுமே கொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான இந்த ஆண்டவர் இயேசு அவராகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். இந்த நாள் உலக சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நாள். உலகத்தின் சரித்திரத்தின் குறியீடை மாற்றின ஒரு நாள். உலகமானது வகுக்கப்படுகிற பொழுது இயேசு சரித்திர புருஷர்கள் அல்லது சரித்திர பூலோக சாஸ்திரிகள் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஒரு பெரிதான ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மூலமாகி இந்த காரியத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். ஆமேன். ஆகினால அவருடைய இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது எங்களை ஆண்டவர் மீட்ட நாள், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த நாள். இந்த நாளிலும் அவர் இந்த சிலுவை மரத்துக்கு அவர் போய் சென்று அவர் எல்லா காரியங்களையும் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவராக நாங்கள் பேச கேட்டோம். சிலுவை மரத்துக்கு போக முன்பதாக அவர் என்ன பேசினார் அதையும் நாங்கள் கொஞ்சம் தியானித்து பாபமாக இருந்தால் அது எங்களோட வாழ்க்கைக்கு மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 24:3 அவர் ஒலிவமலைக்கு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னென்று என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் சொல்றார், அதுக்கு முன்வசனத்தை பாப்பமாக இருந்தா இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர்களுக்கு காண்பிக்க அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்க எல்லாம் முடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னதுக்கு பிறகு சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு சொல்ற ஒரு பதில் என்னென்றா, இயேசு அவர்களுக்கு பிரயுத்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சபையே எச்சரிக்கையா இருங்க. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொன்னதுக்கு பிறகு இயேசு சொல்றார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருப்பீர்களாக, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது. இன்றைக்கு அண்மையில் நாங்கள் ஒரு விசிட்டிங் போகிற நேரம் ஒரு வீட்டில் ஜிடி செட் பகுதி அங்கே போகிற நேரம் ஒரு சகோதரி சொன்னால், இப்படி சிலர் வந்தாக மூண்டு நல்ல ஃபுல்லாக வெள்ளைக்கை உடுப்பு சட்டை வெள்ளை உடுப்பில் வந்தாங்க. அது குறிப்பாக கிறிஸ்தவ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கேட்டாங்களாம், நீங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் உங்களுக்கு நடக்குதா என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, அந்த வந்த குரூப் சொன்னாங்களா, நீங்கள் எங்களோட சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நினைக்கிறதெல்லாம் நடக்குமாக இருந்தால் நாங்கள் எங்கோவோ இருப்போம். அது எப்படி நினைக்கிறது நடக்கும் என்ற ஒரு குரூப். அவங்களோட தியான இல்லம் அதில் நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் அதில் சிலுவ அடையாளம் இருக்கு, பிரயர் அடையாளம் இருக்கு, நந்தி படம் இருக்கு, புத்தா அவருடைய ஒரு அடையாளம் இருக்கு. பார்க்குற நேரம் நல்லா இருக்கு, எல்லாம் ஒன்று தான் என்ற மாதிரி இருக்கும்.
ஆண்டவர் என்ன சொல்றார் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்காருங்க அந்திக்கிறிஸ்துடைய காலத்தில் அவன் இப்படித்தான் ஒரு எல்லா சமயத்திலும் இருந்து ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ண போறான் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எல்லாம் எடுத்து அதுதான் வேத புஸ்தகம் என்று சொல்லி கொண்டு வந்துடுவான் ஆகையினால சீல கண்டு ஏமாந்துடாதீங்க வெள்ளையும் வெள்ளையும் கண்ட உடனே மயங்குறாதீங்க கவனமா இருங்க இது நான் சொல்லல இயேசு சொல்லி வச்சு போயிருக்கிறார் 35-36 வசனத்தை நாங்கள் பாப்பமாக இருந்தா அதுக்கு முதல் சொல்றார் 11 வசனம் சொல்லுகிறது அநேகம் கள்ளத்தீர் தீக்க தரிசனம் நம்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இது ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முதல் சொன்னது இன்னைக்கு தீக்க தரிசிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்றாங்க என்று சொன்னா அதுல கவனமா இருக்கட்டும் தீக்கதரிசி என்ற பெயருக்கு மயங்குறாதீங்க தீக்கதரிசி இருக்கிறாங்க வேதாகம தீக்கதரிசிகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீக்கதரிசிகள் வேதம் சொல்லுகிற தீக்கதரிசிகள் இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட தீக்கதரிசிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல அநேகம் கள்ள தீக்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இப்படியான தீக்கதரிசிகள் இருக்கிறாங்க இவங்க ஒரு அந்நிய மதத்தான் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துடைய சரீரத்தில் அல்லது வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டிருக்கிற தீக்கதரிசிகள் அவங்களோட கனி என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட கனியினால் அவங்களை அறிந்து கொள்ளுங்க என்று சொல்றார் அநேகமான தீக்கதரிசிகள் சொல்ற ஒரு காரியம்தான் அதை சொல்றதுக்கும் வெக்கம் அதை நான் சொல்லாம விடுறது நல்லது ஆகையினால கள்ளத்தீக்க தரிசிகளுக்கு எலும்பி அநேகரை வாஞ்சிப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்க உங்களை மெய்ப்பன் இல்லாமல் ஒரு ஊழியக்காரர்கள் இல்லாமல் யாராவது வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் கவனமாக இருங்கன்னு சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் அல்லேலூயா எல்லாம் எல்லாம் ஒன்று தான் கவனமாக இருங்க அது ஆண்டவர் இயேசு சொல்கிறார் எல்லாம் ஒன்று தான் கவனமாக இருங்க அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நாமம் சில்வை போட்டிருப்பாங்க கழுத்தில் அல்லது வேற ஏதாவது அடையாளம் போட்டிருப்பாங்க இப்படி ஆனாக்களை கண்டா நீங்கள் கவனமாக இருங்க அதனால தான் இயேசு சபைக்கு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார் மெய்ப்பன் இல்லாமல் பக்க வழியாக யாரும் வந்தாலும் சரி அது பிரதராக இருக்கலாம் அது சிஸ்டராக இருக்கலாம் அது பிஷப்பாக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் அங்கீகரிக்காதீங்க இலங்கையில் ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்குது 119 எங்கள் பிரச்சனை எங்கள் குழப்பம் எங்கள் திருடன் நுழைஞ்சிட்டான் எங்கள் கத்தியோட பாலோட அல்லது துப்பாக்கியோட வந்திருக்கான மதுவாக ஒரு 119 அடிச்சுட்டான் அங்கே இராணுவம் சுற்றி வளைச்சிடும் அது மாதிரி எந்த நம்பரும் 311 கடைசி நம்பர் அடிங்க இப்படி ராக்கள் வந்திருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படி என்று போதகிற நம்பர் உங்களுக்கு தெரியும் கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க அடுத்தது 44 வசனம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரம் வருவார் அதெல்லாம் நீங்கள் ஆயத்தமாயிருங்க மறிக்கிறதுக்கு முதல் அவர் வருகையை பற்றி சொல்கிறார் வருவன் என்று சொல்றார் ஆகையினால நம்ம ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் இன்றைக்கும் என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் துர்மானிஷன் செத்துட்டான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான் என்று தெரியாம நீங்க பாப்பீங்களாக இருந்தா கல்முனை போறவள்ள 10-15 ஏக்கரை வாங்கி பெரிய ஒரு இல்லை ஒன்று கட்டுறாங்க அதில் இருக்கிறவங்கெல்லாம் டாப் லெவலில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் படிக்க படிக்க பெரிய மேதை புரோக்டர்மார் மனக்கண் குருடாக போயிட்டு கண் சொருவி போன குருடராய் போயிட்டாங்க மனுஷர்கள் எல்லாம் நீங்களும் குருடராகிறாதீங்க எச்சரிக்கையாக இருங்க இதைத்தான் இயேசு சொல்லிட்டு போகிறார் அல்லேலூயா அவர் தன்னுடைய
ஒவ்வொரு சபையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தாளந்த கொடுத்திருக்கிறாரு. தாளந்து இல்லாத மனுஷனே இல்லை சபையில், எல்லாருக்கும் தாளந்து கொடுத்திருக்கார். இந்த வந்து பேசினவங்களும் தாளந்துடையவர்கள், இந்த வந்து பாடினவங்க தாளந்துடையவர்கள். நீங்கள் எல்லாரும் தாளந்துகளுடைய ஜனங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை தந்திருக்கிறார். ஆமென். அங்கே பாப்பமாக இருந்தால் 16வது வசனம் 15 வாசிப்போம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக 25 மத்தேயு. ஒருவிடத்து 5 தாளந்தும் ஒருவிடத்து 2 தாளந்தும் ஒருவிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். எங்கள் ஆண்டவர் தாளந்துகளை தந்து போயிட்டார் பரலோகத்துக்கு. திரும்ப வரப்போகிறாரு. அவர் திரும்ப வந்து கேட்குறா, 5 தாளந்த வாங்கினவன் அந்த எஜமான் வந்து கேட்குறான். அவங்க வந்த உடனே தாளந்த வாங்கினவன் போறான், அவர்கிட்ட போறான். தாளந்த யாருக்கு கொடுத்தாரோ அவரை சந்திக்க போறான். போயிட்டு சொல்றான், ஐயா 5 தாளந்த கொடுத்தீங்க, இந்த 10 தாளந்த உண்டாக்கி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 10 தாளந்துகளை நான் சம்பாதிச்சிட்டேன். வெறுமனே இது காசு குறித்ததான அல்லது ஒரு வியாபார பிசினஸ் குறித்ததான ஒரு சிந்தனையோடு அவர் பேசலை. அப்படியே 2 தாளந்த வாங்கினவனும் வந்து சொல்றான், 2 தாளந்த சம்பாதிச்சிட்டேன் ஐயான்னு சொல்லி. அவர் சொல்றார், 1 தாளந்த வாங்கினவனை போய் நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 1 தாளந்து வாங்கினவங்களும் நீக்கலாம், ஒன்றை ரெண்டாக்குறது தான் நம்முடைய வேலை. நம்ம ஆண்டவர் பெருக்க தீந்தவன், ஒன்றை ரெண்டாக்க வேணும். ஆத்தும ஆதாயத்தில் நிற்க வேணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும், சுவிசேஷம் கூறப்பட வேணும், ஜனங்களை ரட்சிப்படுகிறவர்கள சபைக்கு கொண்டு வர வேண்டும், தேவன் பக்கமாக திருப்பவன். அதுக்குத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். போதகர் மாற வேலைண்டா அவங்க ஜெபம் பண்ணுறதுலையும் உபவாசிக்கிறதுலையும் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறது தான் பிபிலிக்கல் ஒழுங்கு. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி பாட்டின் நானே, பாரதின் நானே, எல்லான் நானே என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஊழியர்கள் விசுவாசிகள் தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பெரிய பணியை செய்ய வேணும். அப்போ பாருங்கள், பகுகாலமானவனும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி அவர்களுக்கு கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்த வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாளந்தை என்னிடத்தி தந்தீரே, இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்கிற வேலையை பார்க்கணும். அதான் சொல்லிட்டு போயிருக்காரு. 5 தாளந்த வாங்கினவனை சொல்றார், நல்லது, பிரிட்டி குட், நல்லது, உண்மை முத்தவம் உள்ள ஊழியக்காரணி. எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? தேவன் வருவார் அகர்தா, நல்லது, உண்மை முத்தவம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இங்கே இல்லை, அங்கே கொண்டு போகிறார். அதுக்கு தான் வர போகிறாங்க. சபையே விழிப்படைங்க. உங்களால் ஆத்துமாக்க கிடறக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பெரிய பணியை நீங்கள் செய்ங்க. அல்லேலூயா. ஆமென். 2 தாளந்து வாங்கினவனே சொல்கிறான், ஆண்டவரே 2 தாளந்து நான் சம்பாதிச்சிட்டேன். இயேசு சொல்றார், எஜமான் நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, 5 சம்பாதிக்கிறவனும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் தான், 2 சம்பாதிச்சவனும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் தான், 1 கொடுத்த 1 சம்பாதிச்சவனுக்கும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியர்தான். எல்லாரும் உண்மையா, அவர் 1000 வச்சிருக்கா, இவர் 4000 வச்சிருக்கா, இவர் 100 வச்சிருக்கா, இவர் 10 வச்சிருக்கார், 5 வச்சிருக்கா, அதுக்கு இல்லை. தாரத்தை செய்து பெருக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையும் உத்தமும் இல்லை ஊழியக்காரர்கள். இன்றைக்கு ஊழியம் அதிகமாக எல்லாரும் நினைக்கிறோம் இங்கே புல்பீட்டில் இருந்து பேசினா தான் ஊழியக்காரன். அப்படி இல்லை, அப்படி ஒரு சத்தியமே சொல்லப்படலை. போங்க,
உலகம் முழுவதும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இதுதான் நம்முடைய வேலை. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க சொல்லுங்க, எங்க போறீங்களோ அங்க சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதுதான் உண்மை முத்தகம் உள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவரே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் குற்றம் சாட்டுறான். யார் போஸோ அவரை குற்றம் சாட்டுறான். குற்றம் சாட்டி என்ன சொல்கிறான், நீங்கள் கடினம் உள்ள ஒரு மனுஷன் சொல்கிறான். அப்படி என்றா ஏன் வாங்கினேன் என்று கேட்குறார். அப்படி எதமாக பிரயோத்திரமாக பொல்லாததும் சோம்பல் உள்ள ஊழியக்காரன். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அப்போ என்ன சொல்கிறார், இதை நீ பேங்கில் போட்டிருந்தாலும் எனக்கு ஒரு ரூபா கூட வந்திருக்கும் அப்படி என்றார். இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருங்க. ஊழியத்தில் எல்லாரும் ஊழியந்தான். கல் வெட்டுற இடமா அங்கே வாரவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, வயலாக சுவிசேஷத்தை அறிவிங்க, வீடாக சொல்லுங்கள், ஆஃபீஸாக சொல்லுங்கள், எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவனும். இவன் தான் உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பொல்லாத சோம்பலுமான ஊழியக்காரனுக்கு என்ன நடக்கும் என்றதையும் சொல்லியிருக்கிறார். 26வது வசனம், அவனுடைய எஜமான் பிரயுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நாம் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டிய அப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை வட்டியுடனே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு, அப்போ கேட்குறாங்க ஏன் அவனுக்கு தானே இன்னும் இருக்கு 5-10 இருக்கே கூட கொடுக்குறான். அவர் சொல்கிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆமென் என்று சொல்லிட்டு இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் இருக்கிற வரம் இருக்கிற வசனம் இருக்கிற தாளந்துகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துருவார். ஏன்னா சும்மா வச்சுட்டு இருக்க தரல. இந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள சும்மா வைக்கிறதுக்கு அவர் தரல. பெருக்குங்க. ஆமென். அல்லேலூயா. பிறகு சொல்றார், இன்னொரு வார்த்தை சொல்றார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். இது சத்தியம் பாருங்க. புறம்பான இருள் வந்து பரலோகத்தில் இல்லை, புறம்பான இருள் நரகத்தில் தான் இருக்கு. ஆக என்னத்தான் சொல்ற, புறம்பான இருள தள்ளுங்க அவனை, அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டா இருக்கும் என்றார். அப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார், திரும்ப வெள்ளாட வேறையாக பிரிப்பேன், செம்மறியாட வேறையாக பிரிப்பேன். வலது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்றார். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறார். நாமெல்லாம் வலது பக்கம் இருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். அல்லேலூயா. எங்கள் எல்லாருக்கும் ஊழியத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். எங்கள் எல்லாருக்கும் ஆத்ம பாரத்தை தந்திருக்க, அதுக்கு தான் இருதயம் வச்சுருக்கார் நமக்குள்ள. இருதயம் எதுக்கு இருக்கு, வலண்டைன் டேக்கு அடையாளம் போகிறதுக்கு இல்லை. இருதயம் நமக்கு எதுக்கு வச்சுருக்கார், ஆத்ம பாரத்தை நமக்குள்ள வச்சுருக்கார். நான் பிடிச்ச காலு முயலுக்கு 3 கால் எடுத்து நிற்காதீங்க. ஆத்தும பாரத்தை நமக்குள்ளாண்டவர் தந்திருக்கார். வேலை செய்யுங்க, நீங்கள் தான் உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனாக இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் அவர் போகிறதுக்கு முதல் சொல்லிட்டு போனேன் காரியங்க. 26:2 பாருங்க, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார் என்றார்.
அவருடைய மரணத்தை அவரே ப்ரொக்ளைம் பண்றார். என்ன இன்ன ரெண்டு நாளைக்கு பிறகு நான் சிலுவை மரத்துக்கு போறேன், எதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்க போறேன், சபைக்காக ஒப்பு கொடுக்க போறேன், உங்களுக்காக ஒப்பு கொடுக்க போறேன். ஒரு பக்கம் சதி கூட்டங்கள், ஒரு பக்கம் நாசம் மோச வேலை செய்கிற கூட்டங்கள், இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் அவர் என்ன செய்கிறார், தன்னை சிலுவையில் அறைகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, அவர் எல்லாம் வெல் பிளான், எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. அல்லேலூயா. இருந்தாலும் திரும்ப ஒரு வசனம் சொல்றார், 26:21 வசனம் என்ன சொல்றார், அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு நீங்கள் சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பிசுங்க, என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். இப்ப ஒரு உடம்படிக்கையை செய்கிறார், ரத்தத்தினால ஒரு உடம்படிக்கை வைக்கிறார். அதுக்கு முதல் சொல்றார், மனுஷகுமாரர் தான் காட்டி கொடுக்கப்படுவோம். அது யாரால காட்டி கொடுக்கப்படுவோம்டா, வெளியில இல்லை உள்ளுக்குள்ளா இருக்கிறீங்க. 12 சீசர்களையும் பார்த்து சொல்றார், காட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஆகையினால இந்த மனுஷன் பிறக்காம இருந்தா நல்லவன் சொல்றார். இதையும் மீறி அவர் அப்பத்தை தோய்த்து யூதாசிட்ட கொடுக்குற நேரம் அவர் கேட்குறான், யார் காட்டி கொடுப்பான்னு. அவர் சொல்ல, நீ சொன்னபடி தான், நானும்டா நீ சொன்னபடி தான். அவர் குற்றப்படுத்தவே பாருங்க, அவன் கேட்குறான், நானாண்டு கேட்குறான், நீ சொன்னபடி தான். முஸ்பாத்தி சொல்கிறான்னு நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் முஸ்பாத்திக்கு பேசுகிறதும் இல்லை, முஸ்பாத்திக்கு வார்த்தை தாரதையும் இல்லை, நீ சொன்னபடி தான் என்றார். எல்லாம் அவருக்கு தெரியும். 26:25 அப்படி தான் சொல்லு, நீ சொன்னபடி தான், நீ சொன்னபடியே என்ன நீ காட்டி கொடுக்க போறா அப்படி என்று சொல்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். அவர் குற்றம் சாட்டல, அவர் ஒரு நாளும் குறக்கதைக்கிறவர் அல்ல, குற்றம் சாட்டுறவர் அல்ல. அவர் சொல்றார், நீ சொன்னபடி தான், அவன் தான் கொடுக்கிறான், நீ சொன்னபடி தான் என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய உடம்படிக்கையர், பிளட் கவர்னன்ட், இரத்த உடம்படிக்கையை செய்தாங்க. இரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லைன்றதை ஒரு உடம்படிக்கை கைச்சாத்துறாங்க இயேசு மூலமாக. இவர்கள் மூலமாக யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் உடம்படிக்கை பெருமதி மிக்கதுன்னா அன்றைக்கே மேல் வீட்டிலிருந்து சொல்லிட்டாரு. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி போட்டு அந்த உடம்படிக்கை, அதான் பிளட் கவர்னன்ற ரத்த உடம்படிக்கை எங்களை மீட்டுட்டாரு. ஆமே, இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அப்போ 26:30-32 வசனங்கள், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவை மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறியப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிமித்தம் இடறுவீர்கள் என்றார். ஆகிலும் நான் உயிர் தழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலியாவுக்கு போவேன். ஒரு போல்னஸ் ரிப்போர்ட், என்னவாம் சிலுவைக்க ஒப்பு கொடுக்க போட போறேன், அடிக்க ஒப்பு கொடுக்க போறேன்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, 3rd நாள்ல உயிர் தழுவேன், உயிர் தழுந்தது பிறகு உங்களுக்கு முதல் கலியாவுக்கு போவேன். இது யாரு சொல்லியிருக்கா இப்படி ஒரு, நான் சாக போறேன். ஆனா இவர் சொல்றாரு, நான் மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்து 3rd நாள் தான் கலியலையாவுக்கு போவேன், அங்க வந்தேன்னு சந்திக்கலாம். தங்களை கடவுள் என்று சொல்லுகிறவர்களே, நானும் ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறவர்களே, நீங்க மறித்தா இங்க போவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் இல்லாம உங்களுக்கு மீட்பு இல்லை, அவர் இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் ஒரு பரலோக வாழ்வில்லை. ஜனங்களை வஞ்சியாத படிக்கு, பாவ கட்டிலிருந்து வழிய வாங்க. நான் முந்த நாள்
இந்த போன கிழமையில் பிரைசி டிராவல் என்ற ஒரு இடம் இருக்கு மாட்டை கிளப்பில், அதுக்கு முன்பதாக போய் நிற்கிற நேரம் ஒரு மனுஷன் வந்தார். அவர் வந்து பார்த்து ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. நல்ல அழகாக இருக்கார், ஸ்டெடியாக இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார், வேலைக்கு போகிறாரு. அவரை பார்த்த அவரை வீட்டுக்கு போனேன் அவரை சந்திக்கிறதுக்கு. மாமாங்கம் என்ற இடத்துல பெரிய ஒரு மண்டபத்தை எடுத்து அதில் சாமி அங்கே வச்சு அங்கே கோல்டன் கலரில் ஒரு வேட்டி, அழகான அவரோட வைஃப் வந்து அழகான பட்டி சருகை சாரி, ரெண்டு பேரும் மத மதன் இருக்காங்க என்ற உயரத்தில், அறவாசி உயரத்துக்கு ஒரு பெரிய படம், ரெண்டு பேரும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒரு சிலுப்பர் வைக்கப்பட்டிருக்கு. இவர் நடக்க முடியாத ஒரு மனுஷனா, அந்த வாக்கர், வாக்கர்ண்டா அந்த இப்படி வச்சு வச்சு மெல்ல மெல்லவா நடக்கணும், நடந்து கொண்டிருக்கிற மனுஷன் வீட்டில் போய் அவருக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க, அப்பிள் வச்சுருக்காங்க, பழம் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்குறாங்க படத்துக்கு முன்னுக்கு. கொழும்புக்கு இன்றைக்கு போகிற ஒரு தம்பிமார் ரெண்டு பேர் வந்து ஃபைலில் கொஞ்சம் அதுக்கு முன்னுக்கு வச்சுட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ இவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனேன். இவர் இப்போ பாடையில் போகிற நாள் வந்துட்டு, ரெண்டு பேரும் அவர் கல்வி அதிகாரி, வைஃபும் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், நல்ல படித்த மண்டேல். இப்போ தனியொராள போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்து சுவிசேஷம் சொல்கிறேன். ஏசு கிறிஸ்து அம்மையான் ஆண்டவர், இயேசு இல்லாமனுடைய வாழ்க்கை மாறாது, இந்த இயேசுவை நம்பு, அவர் உன்னை குணமாக்குவார். அவர் சொன்னார், நான் பாஸ்டர் மார்ட்டி எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன், நான் அதை சொல்ல வரல உனக்கு, நான் ஜெபிக்க வரல உனக்கு, ஃபாதர் ஜெபம் பண்ண நான் அதுக்கு வரல. ஃபாதர் ஜெபம் பண்ணா நீ ஏன் இப்படி இருக்கா, நீ ஏன் நடக்க முடியாமல் இருக்கிறா, அதுக்கு நான் வரல. ஒன்றான மெய்த்தவனாகிய இயேசுவை உனக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன், அவரை நீ ஏற்றுக்கொள்ள, அப்புறம் நீ மீண்டும் பிறக்க முடியும். நாங்கள் தியானத்தினால நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம், அதெல்லாம் இல்லை. போன கெயின், நீ மீண்டும் பிறக்கணும். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் தான் மரிச்சிருந்தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ற நேரம் அவன் மீண்டும் பிறந்துட்டான். உன்னுடைய தியானத்தால் நீ இந்த வித்தையெல்லாம் காட்டாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலத்துக்கு, முக்கால் மணித்தியாலத்துக்கு இயேசுவை பற்றி அவங்களுக்கு அச்சு வேற ஆணி வேற என்ன நல்லா படித்தாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி எல்லாம் முடிஞ்சு நான் வாரம் போயிட்டு, அவர் எதிர்பார்த்தா நானும் ஒரு ஆளாக ஜெபம் பண்ணேன், நான் ஜெபிக்க வரல, நான் திரும்ப வருவேன், நீ தீர்மானம் விடு, இந்த இயேசு வேணுமா வேணாதா, வேணாட்டி நரகம் வந்தேன்டா, உனக்கு சுகம், உனக்கு ஆரோக்கியம். அமீன், அல்லேலூயா. அவரை சந்திச்சேன், நான் கிட்ட நல்லா இருக்க, என்ன நடந்தது, நீங்க வந்துட்டு போனீங்க, நீங்க சொல்லிட்டு போனீங்க, அதுக்கு பிறகு நான் என்ன இயேசு ஒப்பு கொடுத்தேன், நான் சுகமாயிட்டேன். வாக்கர்ல நடந்தேன், இந்தியாவுக்கெல்லாம் தூக்கிட்டு போனவங்க ஃப்ளைட்டில எல்லாம் அவருக்கண்டே ஒரு சீட்டை வச்சு கொண்டு போய் அங்கெல்லாம் மறந்து செய்து அங்கே அவர சாமிட்டு எல்லாம் போய் வந்த மனுஷன். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் இருங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆண்டவர் அறிவிங்க, நீங்க தான் உண்மையும் உத்தமும் உள்ள சுறுசுறுப்பான ஊழியக்காரர்கள். அவரை சொல்லியிருக்கிறேன், ஒரு நாளைக்கு வாங்க சபை, கட்டாயம் வருவன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து இந்த சாட்சிய சபை மக்களுக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்ல என்ன ஒன்றுமில்லை, உனக்கு சத்தியத்தை மட்டும்தான் சொல்லி தந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சுவிசேஷம், ஒவ்வொரு துண்டு பிரதிகளும் ஏதோ ஒரு மாற்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரன் இருங்க. ஆகையினால தான் அவர் ஒரு போல்னஸ் ரிப்போர்ட்டை சொன்னார்,
ना உயிர்த்தெழுந்து கலியாவுக்கு போவேன் எந்த மனுஷனும் சொல்லல அவர்ட்ட நான் கேட்டேன் உங்கட சாமியார் வந்து போற வீசா உள்ள வந்தாரா மாய்மா வந்தாரா வீசா எடுத்து வந்தார் அவருக்குறதுக்கு வீசா கடவுளுக்கு என்னத்துக்கு அப்பா வீசா தேவை ஏன் அவர் அங்க அனுமதி இல்ல அடுத்து வாரார் ஆகையினால பிரியமான சபையே வெளிப்படைங்க பேதுட்ட சொல்றார் நான் சிலுவைக்கு போறதுக்கு முதல் அடிக்கப்பட முதல் நீ என்ன மூன்று தரம் மறுதளிப்பான்னு சொல்றார் அவன் இல்லாத பொருள் அதை காரியெல்லாம் துடிச்சு அழிம்பிட்டான் அப்படியா இப்படியா ஆச்சா பாச்சா 64 ஆண்டான் கடைசியில் மறுதளிச்சப்பட்டான் 63-64 வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம் அங்கே கேட்குறாங்க பிரதான ஆசாரியிலிருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையான்றார் என்றான் இயேசுவோ பேசாமல் இருந்தார் பிரதான ஆசாரி அவரை நோக்கி நீ தாவுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்குறேன் என்றான் அதற்கு இயேசு நீ சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமார சர்வ வல்லமையுடைய வல்லவருடைய வலது பாசத்தை வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொன்ன உடனே உடுத்திருந்த உடுப்பெல்லாம் கிழிச்சிட்டானுங்கள் அவங்க கிழிக்கிற முதல் ட்ரோப்பை கிழிப்பாங்க இதை கிழிச்சாங்க ஒருவன் கிழிச்சிட்டானண்டா இவன் தேவதூஷணம் சொன்ன மனுஷன் இவன் அநியாயம் பண்ண மனுஷன்றதுக்கு அடையாளம் கிழிச்சிட்டாங்க எல்லாரும் நின்றவன் எல்லாம் கிழிச்சிட்டானுங்க அப்பொழுது அப்ப பாருங்க இயேசு சொல்றார் என்ன சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொன்னார் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதான்றது இயேசுக்கு தெரியும் அதனால வாயை திறந்து பேசுறார் என்ன பேசுறார் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதை இன்றையிலிருந்து நீ காண்பான் இது முத காண்பீர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யாரும் செய்ய முடியாத யாரும் போல்னஸா பேச முடியாத ஒரு ரிப்போர்ட் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லேலூயா உங்கள் எல்லாருக்கும் தாளந்து ஆண்டவர் தந்திருக்கிறார் எத்தனை பேர் ஒரு தாளந்து வாங்கினவங்க இருக்கீங்க ரெண்டு தாளந்து ஐந்து தாளந்து தாளந்தே இல்லையா உங்களை எல்லாருக்கும் தாளந்து தந்தீங்க பெருக்கிற வேலையை பாருங்க பிளஸ் இல்லை மல்டிப்ளிகேஷன் தர அடையாளம் பண்ணுற வேலையை பாருங்க உறவா இருங்க ஒற்றுமையாக இருங்க வெட்டாதீங்க குத்தாதீங்க அப்படி செய்யாதீங்க ஆண்டவர் இயேசு அறிவிச்சு சபையை பெருக்கிற வேலையை செய்யுங்க ராட்சியம் பெருகட்டும் ஆமென் அவங்கள தாண்ட சொல்கிறா உண்மையும் முத்தம் லவுலி அஞ்சாக இருக்கலாம் ட்ரெண்டாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் ஒன்றை ரெண்டாக்குங்க ட்ரெண்டை நாலாக்குங்க அஞ்சை பத்தாக்குங்க இதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார் கண்களை மூடுவோம் சவம் பண்ணுவோம் ஆண்டவரே நீங்கள் மறிக்க முன்பதாக நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் எப்படி வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க பிதாவுடைய வளர்ச்சி பார்த்து எப்படி உட்காருவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க யார் யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த சிலுவை தியானம் சிலுவை மரத்துக்கு போக முன்பதாக நீர் எங்களோடு எங்க பேசின வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு தியானம் பண்ணியிருக்கிறோம் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன்